हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நாம வேர்க்கடலை கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 கப் வேர்க்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி லைட் ப்ரவுன் ஆனதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம், இப்போ 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பூண்டு பல், ரெண்டு காஞ்ச மிளகாய், சின்ன துண்டு புளி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறது வர ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, தக்காளி நல்லா வதங்கி வரது வர ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 கொஞ்சம் கடுகு, 1 கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊற்றிக்கலாம். இந்த வேர்க்கடலை கார சட்னி இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.